हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू दीपास वाव किचन इनकी नम्म वीडियो और पूजा सेशन पाकपोरों तायार्क तेंगाय दीपम एप्पडी पोडुरदु अप्पुरम एप्पडी वंदु अदुक्कु नम्म स्लोगा सोल्ल पोरों अप्पुरम एन्न प्रसादमला वेक्कणुम अप्पडिंगरत पत्ति ना एक्सप्लेन पण्रेन वीडियो कुल पोरतुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिक्कोंग मरक्काम बेल आइकन बटना क्लिक पण्णिक्कोंग இந்த பூஜையை நம்ம செய்கிற இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணி துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுக்கணும். சாக் பீஸில் கூட போட்டுக்கலாம், மாவு இருந்துச்சுன்னா மாவு கோலம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாயார் படம் ஒன்று, அதுக்கப்புறம் சின்ன தேங்காய், நல்லெண்ணெய், மஞ்சள் திரி, அப்புறம் பூக்கள், பச்சரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி, அப்புறம் வந்து கற்பூரம், பேசிக் திங்ஸ் எது இதெல்லாம் வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த படத்தை நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு பூக்கள்லாம் சாத்திட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாழை இலை கண்டிப்பாக வேணும். வாழை இலை இல்லைன்னா பித்தளை தட்டு இருந்துச்சுன்னா போதும். அந்த தட்டில் வந்து அந்த அரிசியை பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணணும். அந்த அரிசியை வந்து நம்ம அதில் பரப்பி வச்சுட்டு இந்த தேங்காவை உடச்சி அந்த தண்ணியை வந்து நம்ம செடியில் கொட்டிடலாம். ஏன்னா நம்ம விளக்கு போடுறதுனால அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த தண்ணியை வந்து துளசி செடியில் இல்லைன்னா வேறு ஏதாவது செடியில் வந்து அந்த தண்ணியை வந்து கொட்டிடலாம். இந்த விளக்கு யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம், ஈவன் ஜென்ஸ் கூட செய்யலாம், வீட்லேயே பண்ணலாம். நம்ம வந்து கோவிலில் போய் தான் பண்ணணும்னு கிடையாது. இதை வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமைகளில் இல்லை சனிக்கிழமையில் கூட நம்ம பண்ணலாம். ஏதாவது ஒரு 3 weeks நான் சொல்லியிருக்க முன்னவே என்னுடைய பூஜா செஷன்லலாம் எந்த பூஜை பண்ணி நம்ம வந்து பரிகாரமாக பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 weeks, 5 weeks, மேக்ஸிமம் 9 weeks பண்ணால் நமக்கு அதோடைய பலன் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த தாயாருக்கு நம்ம இப்போ இந்த தேங்காய் தீபம் போடும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக நமக்கு இந்த சகல ஐஸ்வர்யங்கள்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலிக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம மனசில் வந்து என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஏதாவது ஒரு ரெக்கவரி வேணும், ஒரு கடன்லேருந்து பிரச்சனையிலேருந்து தீர்ந்து வரணும், இல்லை வந்து பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை கல்யாணம் வந்து நடக்கணும், வீட்டில் இருக்க பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வந்து 100% வந்து நல்ல ரிசல்ட் தரும். அதை நம்ம வந்து மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ வந்து இதோடைய பலன் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த தேங்காய் தீபத்தில் இப்போ நான் இந்த தேங்காய் தீபம் வந்து தாயாருக்குன்னு நான் ஃப்ரைடேஸில் வந்து போடுறேன். பட் இந்த தேங்காய் தீபம் வந்து நம்ம பைரவருக்கு போடலாம், துர்கைக்கு போடலாம், விநாயகருக்கு போடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு போடலாம், சிவனுக்கு போடலாம். பட் அதுக்கெல்லாம் செய்யும்போது இப்போ விநாயகருக்கு போடும்போது நம்ம எண்ணெயும் திரியும் மாறும், துர்கைக்கு போடும்போது மாறும், விஷ்ணுவுக்கு போடும்போது அதாவது நரசிம்மருக்கு போடலாம் நெய் ஊற்றி போடணும். ஸோ நெய் ஊற்றி போடும்போது கடன் வந்து தீராத கடன் இருந்துச்சுன்னா அது தீரும். பைரவருக்கு போடும்போது நம்ம எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு அது வந்து நமக்கு விமோச்சனம் தரும். ஸோ இந்த தேங்காய் தீபம் வந்து பர்டிகுலர் தெய்வத்துக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அதோடைய பலன்களும் அதோடைய விசேஷங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு எந்த கடவுளுக்கு நமக்கு உகந்த மாதிரி நம்ம வந்து அதை போட்டு அதோடைய பலனை நம்ம அனுபவிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை கிளாசிஃபை பண்ணி, அதாவது இந்த மாதிரி தேங்காய் தீபம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போடுறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த கடவுளுடைய ஸ்லோகங்கள் இல்லை மந்திரங்கள் இல்லை எதுவுமே தெரியலனா அந்த கடவுளுடைய நாமாக்கள் சொல்லி நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணலாம். அவங்களுக்கு எந்த உகந்த நாட்கள்னு தெரிஞ்சுட்டு அந்த நாட்களில் வந்து இந்த பூஜையை வந்து பரிகாரமாக செஞ்சு நம்ம அந்த பலனை வந்து அடையலாம். இந்த தேங்காய் தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது
ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை வந்து பூஜை அறையில் நம்ம போட்டுட்டு விளக்கேற்றிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சதாநாமாவளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லலிதா சஹஸ்ரநாமம் தெரிஞ்சால் சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் இல்லைனா வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சிடலாம். பிரசாதம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு, சக்கரை பொங்கல் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கலாம், அப்படி எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் சக்கரை சேர்த்து வச்சு தீபாரதனை காமிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். பால் வந்து தாயாருக்கு படைக்கிறதுனால நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும். ஸோ அதை வந்து நம்ம படைச்சி அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சுக்கலாம். முக்கியமாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் மேலூரில் பார்த்தீங்கன்னா திருமொகூர் காளமேக பெருமாள் கோவில்னு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு புராண ஸ்தலம்தான். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்திருப்பார், அதாவது அசுரர்களை வந்து வதம் செய்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்த கோவில் தான் அந்த கோவில். ரொம்ப வந்து விசேஷமான கோவில். அங்கே வந்து லக்ஷ்மி அதாவது தாயாரை வந்து திருக்கண்ணபுர நாயகின்னு அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து சொல்லுவாங்க. அவங்கள வந்து மோகனவள்ளி தாயார்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயாருக்கு உள்ளே கோவில் உள்ளே அதாவது மூலஸ்தானத்து உள்ளேயே இதே மாதிரி தேங்காயில் வந்து தீபம் போட்டிருந்தாங்க. ஸோ நான் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த கோவிலுக்கு போவேன். அப்போ அந்த கோவிலில் வந்து நான் அந்த ஐயர்கிட்டயே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து விளக்குன்னு. ஸோ இதை வந்து வீட்லேயும் போடலாம், அண்ட் வந்து இந்த தாயாருக்கு போடுறதுனால எல்லா செல்வ செழிப்பும் கிடைக்கும்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி பூஜைகள் நீங்களும் செஞ்சு பலனடைந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.